பெருசா ரிவ்யூ பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேக்ல இருந்து போயிடலாம். சரிக்கட்டு இங்க வந்து பின்னாடிக்கு திருப்பி காட்டேன். ஸோ இதுதாங்க பைக்கோட பேக் வியூ. செம்மையா இருக்குல்ல, ரொம்ப ஷார்ப்பான ஒரு பைக்கு. ஸோ அந்த எக்ஸாஸ்டே வந்து இவ்வளோ அழகா லுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டேஞ்சர் லைட் இப்படி கொடுத்துருக்காங்க. பைக்கோட பேர் என்ன அப்படின்னா சோன்டஸ் 350R. இது வந்து பென்லி கூட டைஅப் ஆன கம்பெனிங்க. ஸோ வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வண்டிக்கு சாவி தேவையில்லை, அதாவது சாவி போடணும்னு தேவையில்லை. சாவி பாக்கெட்டில் இருந்தாலே போதும், ஜாலியாக நம்ம பாட்டுக்கு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சைட் லாக் ஆனது வந்து நான் எந்த இதை வச்சுமே பண்ணல, சும்மா திருப்பினேன், சைட் லாக் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை ஒரு பட்டன் நமக்குனா போதும், சாவி இங்கேயே இருக்குது. அதனால் வந்து இப்போ அன்லாக் ஆகிடுச்சு, சாவி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இங்கே ஷோரூம்லேருந்து எட்டு வந்ததுனால இவங்க அங்கே இங்கேயே ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி சூப்பரா டிரான்ஸ்ஃபார்மர் படத்துல வர்ற மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்கு இல்லைங்க. மேல டிஆர்எல்ஸ் வந்துருக்கு. அண்ட் வந்து ஹெட் லேம்புக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணா ஹெட் லேம்ப் ஆன்ல இருக்கும், ஆஃப் பண்ணால் ஹெட் லேம்ப் ஆஃபில் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன். இந்த பைக் 350 அப்படின்னு சொன்னேன், எக்ஸாக்டாக எவ்வளோ சிசினா 348 சிசிங்க. அண்ட் வந்து பைக்கோட பவர் எவ்வளோன்னு 38 பவருங்க. ஸோ பைக் எடுத்து இன்னும் நான் ஓட்டி பார்க்கல, இந்த சின்ன ஒரு ரிவ்யூ முடித்த உடனே நான் ஓட்டி பார்த்துருவேன். அண்ட் வந்து பைக்கு எவ்வளோ வெயிட்டுன்னா 180 kgங்க. ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. எடுத்து ஓட்டி பார்க்கும்போது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நமக்கு சூப்பராக ஃபீல் ஆகிடும். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பைக்கு. அண்ட் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே இப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேலங்க மொபைலை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைலை கனெக்ட் பண்ணி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி இதில் டிவி, அதாவது ஒரு யூடியூபையே ப்ளே பண்ண வைக்க முடியும். பட் அந்த அளவுக்கு ஸ்கிரீன் இன்னும் பெருசு பண்ண முடியாது. சூப்பர்ல. ஆனால் பைக்கோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பைக் வந்து சிங்கிள் சிலிண்டர் தான், ட்வின் சிலிண்டர் தான் கிடையாது. பைக்கோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட எவ்வளவு ரூபாய் வருது? 4 lakhs பக்கம் வருது. 395 வருது. 4 லட்சம் வருது இல்லை, கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வந்துடுதுங்க பைக்கு. நல்லா இருக்கு.